தனபால் இப்ப திருப்பிடும் தகவல் ஒண்ணு சொல்லி அவர் சொல்ற தகவல் எல்லாமே தகவல் தானே இந்த தனப்பால் கொடுத்ததுல தடுமாறி நெஞ்சை புடிச்சது யாரு தெரியுமா நீங்க எல்லாம் நினைப்பீங்க ஐயா பழனிசாமின்ட்டு கிடையாது இல்ல அவர் மச்சனா இருக்கும் நினைப்பீங்க அதுவும் கிடையாது அண்ணன் இளங்கோவனா இருக்கும் நினைப்பீங்க இதுவும் கிடையாது யாரு தெரியுமா சுந்தரராஜன்

மதுக்கு வணக்கம் இது மதியம் தெர்பா நான் கூத்து அறிவிப்பு முதல்ல ஒரு மேட்ரு உங்ககிட்ட கேட்கணும் தனபால் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி தனபால் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு எத்தனை பேர் உண்மையிலேயே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க இப்போ ஏன்னா ஆஃபரு சின்ன ஆஃபர்லாம் கிடையாது லைஃப் டைம் செட்டில் செட்டில்மெண்ட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரியான ஒரு ஆஃபரு எத்தனை பேர் தனப்பால் நம்புகிறீங்க இப்ப தனப்பாலோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு போவோம் நான் தனபால நம்புறேன்னா இல்லையா அப்படின்றத கடைசியில் சொல்றேன் இப்போ அவர் சொல்லிருக்கிறது இதுக்கு முன்னாடி வந்து ஏகப்பட்ட விஷயம் சொல்லிருக்காப்ல சயன் சயன் நேரடியா போட்டு கொடுத்தாப்புலனே சொல்லலாம் உடச்சாப்லே சொல்லலாம் எடப்பாடி தான் எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான் எங்க குருநாதர் சயானு கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல மயான அமைதி ஆயிடுச்சு ஐயா எடப்பாடியார் செய்யும் ஒன்றும் பண்ண முடியாமல் ஏன்னா அவர்தான் குற்றவாளி எல்லாம் சொல்லிட்டாங்க குற்றவாளி எங்களுக்கு முக்கியமாக குருவா இருந்த ஒரு மனுஷே வந்து இவர் தான் அப்புடின்னு ஓப்பனாக எல்லாருக்கும் சொல்லிட்டாப்ல அங்கேயே வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் எல்லாருக்குமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து கனகராஜ் என்னாச்சு அதெல்லாம் நமக்கு எல்லாமே தெரியும் கனகராஜுக்கு அப்புறம் தனபால் அவர் என்ன சொன்னாப்ல இப்ப என்ன சொல்றாரு அதாவது ஒட்டு மொத்தமாக இங்க வந்து ஒரு அஞ்சு பேர் இதில் முக்கியமாக சம்மந்தப்பட்டிருக்காங்கப்பா அதில் முதல்ல இருக்கிறது லிஸ்ட்டில் அந்த கருப்பு பூனை அந்த பிளாக் கேட்ருக்கும் பத்தியா திருப்பி நீங்களா அப்படின்னு கேட்பாங்கல்ல அந்த கருப்பு பூனை ஐயா எடப்பாடியார் தான் அவர் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அதாவது அவன் கொண்டு வந்த அந்த அஞ்சு பையில் ரெண்டு பை வந்து ஐயா இருக்கும் மீத மூணு பை வந்து முக்கியமான அமைச்சர்கள் வீட்டுக்கும் போயிடுச்சு இதில் அவர் மச்சானும் சேர்ந்து இன்வால்வு இது இல்லாமல் இப்போ இளங்கோவன் அண்ணன் வேற இடையில வந்து கேமியோ ரோல் வேற இருக்கா அதில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவரும் முழிச்சுக்கிட்டு கிடக்குறாரு ஏன்னா இத்தனை நாள் பேசாமல் இருந்த இளங்கோவன் அண்ணன் திரு இப்போ போயிட்டு ஏன்னா சயான இவர் தனபாடு எவ்வளோ நாளாக வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டில் தத்தடிச்சுட்டுருக்காப்புலன்னு தெரியும் காக்கா நீச்சல்லாம் அடித்து பார்த்தாப்புல ஒண்ணு வேலைக்கு ஆனால் இன்னைக்கு எதுக்கு திடீர்னு இளங்கோவன் ஓடி போய் இவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் ஏன்னா எல்லாரும் இப்போ ஐயா எடப்பாடியான் சரி இளங்கோவனும் சரி எல்லோரும் என்ன பண்ணுறாங்க ஒட்டு மொத்தமாக தனபால் ஒரு பைத்தியக்காரன் அந்த ரேஞ்சுக்கு அவங்க கட்டம் கட்டி கொண்டு வந்துட்டாங்க ஏன் இன்னும் சொல்லப்போனால் அவங்க வீட்டுக்காரமாகவே சொன்னாலும் சொல்லும் போல் ஆமாங்க இந்த ஒரு லூஸு அந்த லெவலில் இருக்கு இப்போ ஆனால் ஒரு மனுஷன் பேசுறத வச்சு பார்க்குறப்பே தெரியும் இல்லையா இவன் தெளிவாக இருக்கானா இவன் இருக்கானா இல்லை அடுத்தவனை இவன் குழப்புறானா அப்படின்றது நம்ம பேசுறத பார்க்குறப்பே தெரியும் தனபால் பேசுகிறத பார்க்குறப்போ பொய் சொல்கிறவன் பேசுகிற மாதிரியும் இல்லை பொய் சொல் அதை சொல்லி கொடுத்து பேசுகிற மாதிரியும் இல்லை இல்லை இதுதான் வந்து எல்லாரும் நினைக்கிறது இப்போ தான் அவர் கொடுக்குறப்ப பேட்டி இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அதான் என்னையே இதுக்கு மேலே பேச விடாமல் பண்ணுறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அத்தனை வழியும் பண்ணுறாங்க ஆள் மேலே ஆளை விட்டு தூதாக அனுப்புகிறாங்க எவ்வளோ வேணுமோ அள்ளி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க ஆனால் எவ்வளோ வேணாலும் அள்ளி கொடுக்குறாங்க இன்றைக்கி அவர் சொன்னது உண்மையிலேயே நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டம் இது வந்து நம்பவும் உள்ள நம்பாமல் இருக்கவும் உள்ள அதாவது ரெண்டாயிரம் கோடி ரூபாய் நான் உனக்கு தாரேன் அப்படின்னு சொல்லி கடவுள் மணி என்ன கான்ட்ராக்ட் பேசுனதாக வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அவர் சொல்லியிருக்கா ஃபுல்லாக ரெண்டாயிரம் கோடி சைபர் முன்னப்பில் இருந்தாலும் டீல் பேசியிருப்பாங்கன்றது உண்மை அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் ஒருவேளை அவர் தூரமாக இருந்து சொன்னது அவர் ஏதோ ஒன்று சொல்லி இவருக்காக ஏதோ ஒன்று உள்ள அது ரெண்டாயிரம் கோடி ரூபான்னு சொல்லி கூட இங்கேருந்து பாஸ் ஆகியிருக்கலாம் ஆனால் பேசியிருப்பாங்க அப்படின்றது எல்லாருக்குமே வந்து நம்பக்கூடிய ஒரு விஷயம் தான் யாருமே அதெல்லாம் இருக்காதப்பா அப்படிலாம் வந்து எங்கேயுமே சொல்ல மாட்டாங்கன்னு வச்சுக்கோ ஆனால் அதுக்கடுத்து இன்னொரு பிட்டு ஒன்று போட்டாங்க பாருங்க இன்னொரு பிட்டு சேலம் மேற்கு மாவட்ட தொகுதியை செயலாளராக்கி ஆக்கி உனைய வரப்போற சட்டமன்ற எலெக்ஷன்ல சங்ககிரி தொகுதியில் நிக்க வச்சு உனக்கு எம்எல்ஏ ஆக்குறது மட்டும் இல்லைய அமைச்சராகவே ஆக்குற அப்படி வந்து சொல்றதா ஐயா சொன்னதா இங்க ஒரு ஐயா அந்த ஐயா கிட்ட சொல்லியிருக்க ஒருவே இல்ல இதை கேக்குறப்ப நமக்கு எப்படி தோணு இதெல்லாம் இவ்வளவு ஓபனா பேசி இல்லையா ஒருவேளை இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ இல்லப்பா எதுக்கு இவ்வளவு தூரம் அடி வரைக்கும் இப்ப ஆடுதுன்னு தெரியல இது இது வரைக்கும் வந்து இவங்க இவ்வளவு பதட்டமா இருந்து பார்த்தது இல்ல அதான் இப்ப இவர் தனப்பால் இது வரைக்கும் எவ்வளவோ சொல்லிருக்கா அப்படின்னு அதையெல்லாம் வந்து தட்டி விட்டு போயிருக்கேன் என்னடாப்பா அதையெல்லாம் இப்ப ரோட்ல எவனோ ஒருத்தன் போறான் பேசுறேன் அதை பத்தி எல்லாம் கேட்டுக்கிட்டு ஏன்னா ஒத்த ஆளா உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கா மனுஷனுக்கு பின்னாடி என்ன இருக்குது ஏது இருக்குது அதை பற்றிலாம் எதுவுமே கவலை இல்லை இவ்வளவு பேசுகிறோமே மேபி இவ்வளவு பேசுகிறதுனால தான் இவர் உயிரோட இருக்காரோ அப்படின்ற ஒரு டவுட்டு கூட எல்லாேருக்கும் வருது ஒருவேளை அங்கங்கே இவரது ஒரு முக்கியமான சாட்சி லைம் லைட்ல இல்லாமல் இருந்திருந்தால் ஆளை இருப்பாரான்னு கூட தெரியாது அவரே சொல்லியிருக்காப்ல நான் சொல்லல ஒருவேளை இப்படிலாம் பேசுகிறதுனால இப்ப அவரை வந்து தொட முடியாத ஒரு தூரத்தில் இருக்காப்புலையோ இல்லை தொட்டா பிரச்சனை ஆகுமோ இல்லை நினைச்சு பாருங்களேன் ஜென்ரலாக எல்லாரும் தோன்றது தானே அவங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இருந்திருக்காது இருந்தாலும் நம்ம மைண்ட் எங்கே போவோம் ஒருவேளை இருக்குமோ ஏன் இவர் இப்போ இங்க இவர் கனகராஜ் இருக்காப்புல கனகராஜுக்கு இருபத்தஞ்சு கோடி ரூபாய் பேரம் பேசுறதா சொல்றாப்புல அந்த இருபத்தஞ்சு கோடியை கேட்டதுக்கு தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு மற்றபடி வேறு எதுவும் இல்லை அதாவது பண்ண சொன்னவங்க பேசின பேமெண்ட்டை கொடுக்காம போனதுனால தான் இப்போ பேயா தெரியிறாங்க இது அவர் சொல்கிறது அத்தனை பேரும் அதனால்தான் மொத்தமாக இப்போ போட்டு கொடுக்க கிளம்பிட்டாங்க சயான் ஆரம்பித்து இப்போ தனப்பால் வரைக்கும் இப்போ அது உள்ளுக்குள்ள என்ன நடக்குது ஏது அப்படின்றதுனால அதான் இப்ப ஒரே ஒரு கேள்வி இப்போ எல்லார் மனசிலும் இருக்குது என்னென்னா ஏன் இப்போ தனப்பாளை கூப்பிட்டு உடனே ஏன்னா நாளுக்கு நாள் வேறு வேறு மாதிரி இருக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு மனுஷன் சொல்கிறான் பொய் சாட்சி சொல்கிறது தப்பு அதே நேரத்தில் சாட்சி சொல்கிற மனுஷனை போக விடாமல் தடுக்கிறதும் தப்பு இப்போ இந்த ஒரு சாதாரண மனுஷனுக்கு இவ்வளவு சச்சரவுகள் இருக்குது அவனால வந்து நிம்மதியாக போய் சொல்ல முடியல இருந்தாலும் அவர் என்ன சொல்றாப்புல நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்றேன் தயவு செய்ய சீக்கிரம் வந்து கேளுங்கன்றாப்புல அதெல்லாம் நாளுக்கு நாள் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கீங்க முடிச்சு விட வேண்டியது தானே இல்ல இவ்வளவு பிரச்சனை இருக்க ஒரு கேஸ் தானே ஒரு சாதாரண கேஸ் இல்ல ஒரு மாநிலத்தோட சிஎம்மா இருந்தவங்க அந்த சிஎம்மா இருந்தவங்க வீட்டிலேயே ரொம்ப ஈஸியா நுழைஞ்சு எல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிட்டாங்க செஞ்சது யாரு செய்ய சொன்னது யாரு வேற தனப்பால் என்ன சொன்னாப்புல முக்கியமான காரணம் என்ன தெரியுமா அவர் அவர் உட்காந்ததுக்கு டாக்குமெண்ட் தூக்கிட்டு இல்ல அந்த டாக்குமெண்ட் அத்தனையுமே அமைச்சர்களோட சொத்து பட்டியல் அவர் சொன்னது அதை வச்சுதான் வந்து ஆட்டம் காமிச்சு ஆள் வந்து முதலமைச்சர் ஆனாரு இல்லாட்டிலாம் வந்து இவரையெல்லாம் யாருப்பா முதலமைச்சராக கொண்டு போய் சேர்த்துப்பா அப்படின்னு வந்து சொல்லியிருக்கா நமக்கு கவலை இல்லை அவரோட தனித்திறமை காமிச்சது யாரு இவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட்ல உண்மையா இல்ல அந்த கேள்வி வருமா வராத அதை கூப்பிட்டு வச்சு தப்பு விசாரிங்க விசாரிச்சு வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க அந்த மனுஷன் இதையெல்லாம் சொல்லியிருக்கான் இதுக்கெல்லாம் ஆதாரம் கொடுத்துருக்கேன் ஏன்னா நாளுக்கு நாள் தனப்பாலோட ரேட்டு ஏறிக்கிட்டே போகுது கொஞ்சம் நெஞ்சம்லாம் இல்லை விட்டா துணை பொதுச் செயலாளர் கூட கொண்டு வரணும் அவன் சொல்கிற கணக்கு பார்த்தா அப்படி தான் தெரியுது துணை பொதுச் செயலாளர் துணை முதலமைச்சர் எல்லாத்தையும் தாண்டி போய் ஜெயக்குமார் அண்ணன்லாம் வந்து சல்யூட் அடிக்கணும் போல இப்போ தனப்பாலுக்கு அந்த ரேஞ்சுக்கு கொண்டு வந்து விட்டாப்புல ஒரு எம்எல்ஏ ஆக்குற அமைச்சர் ஆகிற ஆசை அதாவது மேபி அதாவது சொல்லியிருக்கலாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு ஒரு சொல்லிருக்கலாம் ஒருவேளை ஒத்துக்கிறானா அப்படின்னு வந்து அதை பார்க்கறதுக்கு கூட வந்து இருக்கலாம் இல்லையா ஆனா இவ்வளவையும் விட்டு கடைசியில் வந்து அங்கே போய் நின்று அதிமுகவுக்கு அவர் ஓட்டு கேட்டு நான் எவ்வளவு ரேஞ்சுக்கெல்லாம் கற்பனைக்கு போயிட்டேன் பாருங்க இப்ப நான் தனப்பாலை நம்புறேன்னா இல்லையா நான் தனப்பால நம்புறேன்னா இல்லையான்றதுலாம் முக்கியம் கிடையாது என்னடா அப்படியே பக்கத கவுக்குறேன்னு நினைக்காதீங்க ஏன்னா இதில் எல்லாமே பொய்ன்னு சொல்ல முடியாது எல்லாமே உண்மைன்னு சொல்ல முடியாது இதில் அந்த இந்த படம் பார்ப்பீங்கல்ல சதுரங்க வேட்டு நாம் சொல்ற பொய்யில் உண்மை கலந்துருக்கணும் நாம சொல்ற உண்மையில் பொய் கலந்துருக்கணும் இதில் எது உண்மை எது பொய்ன்னு பிரிச்சு பார்க்குற அளவுக்கு நமக்கு அறிவு இல்லை உண்மையில் எது உண்மை ஆனால் எது உண்மையா இருக்கும் அப்படின்றது ஓரளவு யூகிக்கிற அளவுக்கு அறிவு இருக்கு அதான் இவர்கிட்ட பேசியிருப்பாங்க அது உண்மையாக இருக்கும் டீலு வந்து முன்ன பின்ன போயிருக்கு அதுவும் உண்மையாக இருக்கும் இதில் எவ்வளவு சொன்னாங்க ஏது சொன்னாங்க எதுக்கு சொன்னாங்க அது நமக்கு தெரியாது அதையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு ஆக்சுவலி இதையே தனியாக ஒரு வழக்கை எடுத்துகிட்டு போகலாம் ஏப்பா சொன்னியா சொன்னியா இல்லையா உண்மையை சொல்ல அவன் சொல்கிறான் சொன்னான்ட்டு இவரெல்லாம் கண்டமேடிங்க கண்ட நேரத்தில் கண்ட வயதுலாம் வந்து போகிறாங்க என்கிட்ட டீலு பேசுறதுக்குன்னு சொல்கிறாப்பிள்ளையே அப்புடின்னு தனியாக அது ஒரு வழக்காகவே கொண்டு போகலாம் என்ன பண்ண போகிறாங்க ஆனால் தனபால் உண்மையிலேயே வந்து புத்திசாலியா இல்லை தனபால் வந்து பாவம் ஏவாளியா இல்லை தனப்பால் யாரோட உழவாளியா அப்படின்றதெல்லாம் வந்து அவங்க விசாரித்து நமக்கு சொன்னாதான் தெரியும் பார்ப்போம் கூடிய சீக்கிரம் ஆளை அவர் ஒரு நிதானமாக இருக்கிறப்பே கூப்பிட்டு வச்சு என்ன ஏதுன்னு கேட்டு முடிச்சு விடுங்க அதுக்கப்புறம் இவங்க சொல்கிற மாதிரி இவர் எல்லாத்தையும் மண்டைக்குள்ளே போட்டு பாவ மனுஷன் குழம்பிட்டேன் ஒன்றத்துக்கு பிரேசனம் இல்லாமல் போயிடும் சீக்கிரம் பார்த்து எதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எங்களையும் போட்டு ரொம்ப குழப்பிக்கிட்டு இருக்காங்க எங்களாலையும் ஒரு தெளிவாக முடிவு எடுக்க முடியல ஒரு நாளைக்கு இப்படி தெரியுது ஒரு நாளைக்கு அப்படி தெரியுது எந்த நேரத்தில் அதாவது அந்த நேரத்தில் அவன் சொல்கிறது சரின்னு தெரியுது அது அப்படியே திருப்பி அந்த பக்கம் பார்த்தோம்னா ஐயா சொல்கிறது சரின்னு தெரியுது இதில் நாங்கள் யாரை நம்புறது ஒரு முடிவுக்கு வாங்க ஐயா முடியலை சீக்கிரம் சீக்கிரம் வருவாங்க யார் எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க நான் மறுபடியும் கேட்குறேன் தனபால் மேலே எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு நன்றி